அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய நெஞ்சங்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய எழுச்சிக்கும் வித்திட்டவர்கள் நபி தோழர்களாக சத்திய சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிலே மிக்க உன்னதமானவர்களாக மட்டுமல்ல மேம்பட்டவர்கள் ஹலரத் அபுபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு உன்னதமான பண்பாடு, அண்ணல் நபிக்கு மிக நெருக்கமான நண்பர். இளமை காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாகவே இருந்திருக்கிறார். மிகச்சிறந்த வணிகராக மட்டுமல்ல அந்த அறியாமை காலத்திலும் கூட அந்த வணிகத்திலே வாய்மையும் நேர்மையும் இருந்தவர்கள் அண்ணல் நபிகளா. இறை தூதுத்துவத்தை வெளியே சொல்ல முற்பட்ட போது முதன் முதலாக இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றவர்களுடைய அன்பு மனைவி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு அடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக். ஆண்களிலே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த பெருமைகள் அண்ணல் நபிகளாரை மிகவும் நம்பினார்கள். அல்லாஹ் மீது அற்புதமான அழுத்தமான நம்பிக்கை இருந்தார்கள். அவருடைய செல்வ வளம் முஸ்லிம்களிலே வதைப்பட்டவர்கள் ஹதரத் பிலால் போன்றவர்களுடைய அந்த அடிமை தலையை உரிமை விடுவதற்கு கூட காரணமாகின்றனர். அந்த பெருமைகள் அண்ணல் நபிகளாருடைய அந்த மிக நெருக்கமாக மட்டுமல்ல நிழலாக நின்ற பெருமைகள் ஹிஜ்ரத்தின் போது காட்டிய பெருமானாருடைய அந்த நட்பு அருள்மறை அல் குர்ஆனிலே மிக சிறப்பாக சொல்லப்படுகின்ற அளவில் இருக்கிறது. ஆம், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஆனா, கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் சொல்கின்றேன். ஒரு அழுத்தமான செய்தியை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவர்களுக்கு பெருமானார் சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. ஏனென்றால் தம் உயிரை விட தன்னுடைய அன்பு தோழர் அல்லாஹுடைய உயிர் அல்லாஹுடைய நபியினுடைய உயிர் பாதுகாக்கப்பட என்பதிலே அந்த அளவுக்கு கருத்தாக கௌரவமாக இருந்தார்கள். அந்த பெருமகனாருடைய செல்வம் தான் மஸ்ஜித் நபவியின் இடத்தை வாங்கி கட்டுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அந்த பெருமகன் உன்னதமானவர், இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா என்று சொல்கின்ற அளவிலே ஒரு உன்னதமான வாய்மையாளர். அந்த பெருமகனுடைய ஆட்சியும் அவருடைய பணிவும் அடக்கமும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு சரியான பாடமாக நல்ல ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கும். உலகிற்கு சொல்லுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.